வணக்கம் வெல்கம் டு குல்ஹோம் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் வித ரெசிபிஸும் பார்க்க போகிறதில்லைங்க நாங்கள் வாங்கின புது அப்பார்ட்மெண்ட்டில் என்னுடைய ஃபேவரட் பிளேஸான கிச்சன் பற்றின ஒரு குட்டி டூர் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடு ஓப்பன் பண்ணணுமே ஹால் தாங்க இருக்கும் ஹால்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தாங்க என்னுடைய ஃப்ளாட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஓப்பன் கிச்சன் தான் ஏன்னா மித்த ஃப்ளாட்டில் இருக்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனே கிடையாது நான் ஆல்ரெடி பால் காய்ச்சல் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஓப்பன் கிச்சன் தான் இருக்குதுன்னு எனக்கு ஓப்பன் கிச்சன் வச்சு தான் வீடு வாங்கணுன்றது ரொம்ப ரொம்ப ஆசை ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாகவே கிச்சனை மெயின்டைன் பண்ணுவோம் ஹால நோக்கி இருக்கிற இந்த வாலில் வந்து ஷெல்ஃப் லைனர் வச்சுருக்கேன் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து ஷெல்ஃப் லைனருங்க கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ளவர் வேஸ் இருக்குது ஷென்டட் கேண்டல்ஸ் இருக்குது அப்புறம் லக்கி பேம்பு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கிளாஸ் கண்டென் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் வேஸை தூக்கி போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா வீடியோ ஓப்பன் பண்ணணுமே உங்களுக்கு இந்த வால் தான் தெரியும் ஸோ அதனால் கொஞ்சம் நீட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம் உள்ளே வந்த இது ஃபுல்லாக கவுண்டர் டாப்புங்க நான் தனியாக கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போடுற எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுன்ட்டு மேலே வந்து ரெண்டு ட்ரில் பண்ணிவிட்டு ஒரு இதில் வந்து ஸ்பூனு ஒரு இதில் ஃபோர்க்கு மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் கிளம்ஸி இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஃபஸ்ட் வந்து கீழே தான் வச்சுருந்தேன் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு நான் மேலே ட்ரில் பண்ணி மேலே தூக்கி போட்டுட்டேன் இந்த இடத்துல சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீட்டாக இருக்கும் இது வந்து இடியுரல் வச்சுருக்கேன் அப்புறம் தம்பியோட பால் உறிஞ்சி பாட்டில் உறிஞ்சி டம்ளர்னு அதெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து குளுக்கோஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த கிளாஸ் கண்டெய்னரில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி உப்பு ஜாடி வந்து மூடி உடைஞ்சி போச்சு ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு சிஸ்ஸரு அப்புறம் குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாமே அதில் ஆர்கனைஸ் பண்ணி வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் வந்து இதில் இருக்குதுங்க இந்த பேஸ்கட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்குறப்ப சிங்க் வாங்கினதுக்காக ஃப்ரீ கொடுத்தாங்களாம் ஸோ கொடுத்துட்டாங்க பில்டர்ஸ் எங்ககிட்ட பட் இதில் வந்து நான் ஃப்ரூட் வெஜிடபிளாக வாஷ் பண்ணல ஆயில் கேன்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆயில்ஸ் எல்லாமே இந்த ட்ரேக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய கிளாஸ் பாட்டிலும் கீழே இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையும் மேலே வந்து பூரி எண்ணெய் செகண்ட் டைம் நான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து கீழே வச்சிருக்கேன் அது வந்து ஆலிவ் ஆயில் அந்த க்ரீன் கலர் பாட்டில் வந்து ஆலிவ் ஆயில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த மூணு பாட்டிலில் ஃபஸ்ட் பாட்டில் வந்து ஒன் லிட்டர் குக்கிங் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒன் லிட்டர்லேருந்து இதில் வந்து கால் லிட்டர் அளவுக்கு குக்கிங் ஆயில் தேவையான அளவுக்கு இதில் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ஒரு நெய்யும் விற்றுட்டு வந்தாங்க அவங்கக்கிட்ட வாங்கி வச்சுருந்தது அந்த கண்டெய்டில் ஊற்றி வச்சுருக்கேன் ஜாமு அப்புறம் இது வந்து தோசை துடைக்கிற துணியெல்லாம் அந்த குட்டியாக அந்த ஒரு டப்பாவில் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ரெண்டு உப்பு ஜாடி இருக்குது இது வந்து தூளுப்பு இருக்குது இதில் வந்து ஸோ கொஞ்சம் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதில் வந்து கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு உப்பு ஜாடி ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி டேப்பில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ரெண்டு அடியும் ரொம்ப அழகாக இங்கே வச்சாச்சு நாங்கள் வந்து சிம்னி ஃபிட் பண்ணியிருக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்ட்டு தான் மாட்டியிருந்தோம் பட் மாடலர் கிச்சன் அப்படிங்கிறதுனால மேலே இருக்க கபோர்டில் ஃபுல்லாக என்ன பிஸ்க்கு படி ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் சிம்னி மாட்டிட்டோம் சிம்னி பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா வாங்கி கொடுத்தாங்க கீழே வந்து டூ பர்னர் ஸ்டவ் இருக்குது பாருங்கள் ஆயில் கேன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணீரை இதில் பிடிச்சி வச்சுக்கிறேன் மேலே ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் ஸோ ஸ்டவ் பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பர்னர் ஸ்டவ் தாங்க வச்சுருக்கேன் த்ரீ பர்னர் வந்து குடி சீக்கிரமே வாங்குவேன் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்போ வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் போடுறேன் சிம்னி வந்து என்ன ப்ராண்ட் வாங்கியிருக்கோம் என்ன மாதிரிலாம் வாங்கியிருக்கோம் என்ன மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பட் இப்போ கொஞ்சம் மட்டும் நான் சொல்கிறேன் ஃபேபர் அப்படிங்கிற ப்ராண்டோட சிம்னி தான் வாங்கியிருக்கோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளர் கிணப்புஸ்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணிடும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சிம்னி ஸ்டவ் பக்கத்துலேயே ரெண்டு பேஸ்கெட் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ஒன்றில் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் வாழைப்பழம்னு நம்ம வெளியே தானே வச்சு கன்சியூம் பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த பாஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் இந்த கவரில் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் கிரேப்ஸ் வந்து நாங்கள் ஒரு நாளில் ரெண்டு நாளே சாப்பிட்ருவோம் ஸோ அதனால் வெளியே வச்சுட்டேன் இதில் பார்த்திங்கன்னா ஆப்பிளும் அப்புறம் மாதுளம்பழமும் இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்கும் நான் முதல் நாள் நைட் எடுத்து வெளியே போட்டுருவேன் எடுத்த நாள் சாப்பிட்றதுக்காக இந்த பேஸ்கெட்டில் க்ளீனிங் தேவையானது எல்லாமே இருக்குது இந்த பாக்ஸில் வந்து கிரைண்டர் துடைக்கிற டவல் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பர்னர் இது வந்து பார்த்திங்கன்னா லைசால் அப்புறம் சபீனா ஜெல் எல்லாமே இதில் வச்சிருக்கேன் இந்த இடத்துல ஒரு ஆர்கனைசர் வாங்கணுங்க வாங்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு காட்டுறேன் இன்னும் கிச்சன் வந்து ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கல அப்போ வந்து அப்டேட்டட் வருஷன் ஒரு வீடியோ போடுறேன் கிளீனிங் பேஸ்கெட் பக்கத்தில் நம்ம முட்டை பேஸ்கெட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த கரண்டி தொங்க போடுற ஸ்டாண்ட் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய கரண்டி ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு கரண்டிக்குள்ளே தான் வச்சுக்க முடியும் அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இதில் வந்து நான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கரண்டிகிட்டே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இது வந்து நான் அமஸானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த கார்னர் ஷெல்ஃப் வந்து நான் ஆர்ஸ் ஏஜென்சியில் வாங்கினதுங்க அந்த ஷாப்பிங் வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து இதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி வச்சிருக்கோங்க மூணு அடுக்கு உள்ளதுங்க டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஸ்டோர் பண்ணுறது சர்க்கரை வெள்ளம் தோரும் பருப்பு எல்லாமே மேலே நான் வச்சுருக்கேன் இந்த செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து எசன்ஸ் பாட்டில் அப்புறம் ஃபுட் கலர் எல்லாமே ஒரு சின்ன கண்டெய்னர் அதாவது சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது நீட்டாக அப்படிங்கிறது சீக்கிரமாக கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர் கஸ்டர்ட் பவுடர் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சாட் மசாலாமே அதில் இருக்கும் இதில் வந்து கொக்கோ பவுடர் அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக சாஸ் பாட்டில் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஜ கஜா இல்லாத மாதிரி இருக்கும் கீழே இருக்கக்கூடிய லாஸ்ட்டு ஷெல்ஃபில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே கீழே வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை அப்புறம் இது வந்து பண்டா பட்டானிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறம் இதில் வந்து மல்லி அப்புறம் கார்ன்ஃப்ளவர் அப்புறம் காஃபி தூள் பூஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா எதாச்சும் கவரில் ஓப்பன் பண்ணிட்டோம்னா சீல் பண்ணுற கிளிப்ஸு அப்புறம் மேட்ச் பாக்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன் கார்னர் ஷெல்ஃப் பக்கத்தில் எனக்கு வந்து சிங்க் இருக்குதுங்க சிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்டிக்கபிள் ஹூக் வாங்கி ஒட்டிக்கோங்க நம்ம வாஷ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே இதில் தொங்க விட்டுடலாம் ஸோ தண்ணீர்லாம் வடிஞ்சிரும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு நான் ப்ரஷ் சில சமயம் யூஸ் பண்ணுவேன் அதே நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பிளேட்டில் வந்து விம் சோப்போ அப்புறம் சபீனாவும் கொட்டி வச்சுருக்கேன் இது போக நான் வந்து விம் ஜெல் யூஸ் பண்ணுவேங்க அந்த கட் கப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக அது வச்சுருக்கேன் சிங்க்கு மேலே ஒரு விண்டோ இருக்குதுங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹேங் பண்ணக்கூடிய ஹூக் இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆதர்ஸ் ஏஜென்சியில் வாங்கினது தான் ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வாஷ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷு வைப்பர் எல்லாமே இருக்குது இன்னொன்று வந்து இடிக்கி அப்பள இடிக்கி எல்லாமே இருக்குது அப்புறம் பால் பாட்டில் கழுவக்கூடிய ப்ரஷ்ஷு எல்லாமே இதில் இருக்குது இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரெயினர்ஸ் மெஷரிங் கப்பு இடியா எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சிங்க்குக்கு ரைட் சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க அங்கேயே வந்து வெஷல் ட்ரைங் பாஸ்கெட் நான் வந்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ரவுண்டில் தாங்க வச்சிருந்தேன் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரெக்டாங்கில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டே எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த ரெக்டாங்கிள் வெஷல் ட்ரைங் பேஸ்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க கீழே வந்து ட்ரெயின் ட்ரேவும் இருக்குது நம்ம மேலே பாத்திரம் விளக்க விளக்க இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கீழே கலெக்ட் ஆயிரும் அதை மட்டும் நம்ம எடுத்து ஊற்றிக்கிட்டால் போதும் அந்த ஸ்பேஸே நீட்டாக இருக்கும் ரெக்டாங்கிள் வெஷல் ட்ரைங் பேஸ்கெட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நிறையா பாத்திரம் நம்மளால் விளக்கி அடிக்கிற முடியும் சைடில் வந்து சாப்பிங் போர்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பேஸ்கெட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்யூரிஃபயர் வச்சிருக்கோம் இந்த ப்யூரிஃபையரும் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினதாங்க இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறது அக்வா கார்டோட அக்வா ஷேர் தாங்க இதில் வந்து வாட்டர் டேங்க் டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வாட்டர் லெவல் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி ப்யூரிஃபை ஆகிட்டு வரப்போ உங்களுக்கு மினரல்ஸ்லாம் அப்படியே ரீச் ஆகுங்க ஸோ தண்ணி குடிக்கிறப்போ நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு எல்லா சத்துக்களும் அப்படியே போகும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன் இல்லையா அப்போ நீங்கள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது பக்கத்துலேயே நாலு அடுக்குள்ள ஒரு கபர்ட் வந்து நான் செஞ்சு வச்சுருந்தாங்க இது வந்து மாடலர் கிச்சன் தான் எங்களுடைய இது ஸோ அப்போ இது வேணும் பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு செய்ய சொன்னது பட் நான் வந்து மந்த்லி கிராசரிஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் ஒரு இதில் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேக்ஸ் எல்லாமே இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன் இந்த கொ சும்னி க்ளீன் பண்ணக்கூடிய லிக்விடு ஸ்க்ரப்பரு பாய்ச்சா உருண்டை அந்த மாதிரி எல்லாமே மேல இருக்குது செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான மந்த்லி க்ராசர்லாமே வாங்கி இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் போடுவேன் இல்லையா அப்போ சேர்த்து இதே நான் போடுறேன் இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்கும் இல்லையா அதில் வந்து பிரியாணி தேவையான தாளிப்பு ஐட்டம் இருக்கும் இல்லையா அண்ணாச்சி பூ பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் அதெல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இந்த பேஸ்கெட்டில் வந்து எடுத்தது போக மிச்சம் இருக்கிறத கிளிப் பண்ணி இந்த பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிரே கலர் பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாமே சிக்கன் மசாலா அப்புறம் சீரகம் கடுகு அந்த மாதிரி அஞ்சரை பெட்டிக்கு தேவையானாலுமே இதில் இருக்கும் இதில் வந்து எடுத்தது போக இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாமே சும்மா இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் ஏதாச்சும் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதில் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் கீழே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் நம்ம ஹீரோஸாக இருக்க தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் இந்த பேஸ்கெட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா அதெல்லாமே இருக்கும் இது வந்து பேச்சும்பலம் இருக்குதுங்க இந்த பக்கம் இதில் பாத்தீங்கன்னா நான் வந்து மிளகாவத்துல மொத்தமா இதில் போட்டு வச்சிருக்கீங்க அந்த ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ல வத்தலும் இன்னொன்றில் வந்து மாவடும் இருக்குது இந்த ரெண்டு இதில் இது வந்து அந்த ஒயிட் கலருக்கிறது வந்து பேக்கிங்க்கு தேவையான உப்பு இல்லையா அதை திருப்பி திருப்பி இதிலே போட்டு வச்சுக்கிறேன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பை கடைக்கு எடுத்துட்டு போகிறது அப்புறம் கிச்சன் டவல் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ நீட்டாக அப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிச்சனே நீட்டாக இருக்குங்க அதுக்கு கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டஸ்பின் இருக்குது டஸ்ட்பின் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சனில் உள்ள தான் வைப்பாங்க பட் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் நான் வெளியே வச்சுட்டேன் கீழே ஒரு ஷீட் போட்டு விரிச்சு வச்சிருக்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம டஸ்ட்பின் வைக்கணும் இது மாதிரி க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய டஸ்ட்பின் வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பில் ஸ்பில்லாச்சுன்னா நமக்கு அந்த ஷீட்லேயே வந்து ஸ்பில் ஆயிரும் நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் சைடில் வந்து அள்ளக்கூடிய மரத்தை வந்து சைடில் வச்சிருக்கேன் அந்த கபோர்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்கும் இல்லையா க்ளோஸ்டு கபோர்டு அதுலேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழ கொத்து வந்து தொங்க விட்டுருக்காங்க டெக்ரேஷனுக்காக ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஸோ தான் இந்த வீடியோவில் காட்டினேன் அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது காய்கறி கூட வந்து வச்சுருக்கோம் நாலு அடுக்கு உள்ளது அதுவும் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க வாங்கினேன் இங்கே வந்து லதா சூப்பர் மார்க்கெட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அங்கே வாங்கினது தான் மேலே வந்து பெரிய வெங்காயம் செகண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தேர்ட் இதில் வந்து பூண்டு மட்டும் போட்டு வச்சுருக்கேன் ரசப்பூடு அப்புறம் பெரிய பூடும் கீழே வந்து உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது சைடில் வந்து ஸ்டிக் வந்து சைடில் வச்சு வச்சிருக்கீங்க இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு டீ டேபிள் வாங்கிக்கிட்டோம் நாங்கள் ஜெய்சந்திரன் தான் வாங்கினது இது வந்து அதில் வந்து கிரைண்டர் வச்சுக்கிட்டேன் ஏன்னா கவுண்டர் டாப்பில் வச்சோம்னா என்ன பிசுக்கெல்லாம் கிரைண்டர் மேலே படி ஸோ அதனால் தனியாகவே நான் வச்சுட்டேன் கிரைண்டரும் அப்புறம் மிக்ஸியும் இங்கேயே வச்சுட்டேன் கிரைண்டர் வந்து அரைக்கிறப்ப ப்ளக் வந்து மாற்றி இது பண்ணிக்கணும் இல்லையா அதனால் இது மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் மாதிரி சைடில் ஹேங் பண்ணிக்கிட்டோம்னா மிக்ஸியோட பிளக் இங்கே இருக்குது கிரைண்டர் அரைக்கிறப்ப கிரைண்டர் ப்ளக்கை மாற்றி யூஸ் பண்ணிக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய அந்த குட்டியோட இடத்துல பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர் அப்புறம் கோதுமை மாவு உப்பு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நான் என்னுடைய இது வந்து மாடலர் கிச்சன் சொன்னேன்லையே போனேன்னா கபோர்ட்ஸ் வந்து பார்த்துலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆயில் கேன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன்லையே அதுக்கு கீழே இருக்க கபோர்ட் காட்டிடுறேன் இது வந்து மூணு அடுக்கு உள்ள கூடிய ரேக்குங்க ஃபஸ்ட்டு ரேக் வந்து கட்லரின்னு சொல்லுவாங்க ஸ்பூனு ஃபோர்க்கு கரண்டியெல்லாம் வச்சுக்கணும் பட் நான் வந்து மசாலா டப்பாவும் பருப்பு டப்பாவும் இங்கே வச்சுருக்கீங்க ஆல்ரெடி நான் வாடகை வீட்டில் இருக்கப்பே ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருந்தேன் அதில் இதே மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன் அதோட லிங்க்கை டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரொம்ப செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோலாம் தனியாக போடுறேன் மாடல் கச்சனில் இருக்கக்கூடிய ரேக்கில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லி இதுல வந்து பார்த்தீங்கன்னா அரசல டப்பா இருக்கு இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா புளி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் மொத்தமாக வாங்கிக்கிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குழம்பு காயெல்லாம் மாற்றி வைக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே இதுல இருக்கு கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா பாத்திரம் கழுவி வச்சிருக்கேன் காய்ஞ்சதுக்கப்புறம் இங்கே நான் அடிக்கிருவேன் இது வந்து பிளேட் ட்ராக்குன்னு தான் சொல்லுவாங்க இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாப்பிட்ற தட்டு அப்புறம் கடாயெலாம் மூடுவோம் இல்லையா தோசை மூடுற தட்டு அதெல்லாமே இதில் ஃபுல்லாக வச்சுருக்கேன் இந்த பக்கம் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து குழம்பு நம்ம மாற்றி வச்சதுக்கப்புறம் மூடுற தட்டு பால் காய்ச்சறதுக்கு மூட்ற தட்டெல்லாம் இதுலேயும் இந்த குட்டி குட்டி தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டம்ளர் மூடுற தட்டு உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா மெலமைன் பிளேட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது காற்றம் பாருங்கள் மெலமைன் பிளேட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பாத்திரம் வச்சுருப்பேன் இல்லையா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா மாடலர் கிச்சனில் வந்து ஆயில் புல் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆயில் கேன் அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பாஸ்கட்டே போதும் ஆயில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளோது ஏன் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பாத்திரங்கள்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னி ஊற்றி வைக்கக்கூடிய சின்ன சின்ன கிண்ணமாக இருக்கட்டும் இல்லை பாயசம் குடிக்கிற சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் மேலே ஃபுல்லாக வச்சுருக்கேன் அந்த கார்னரில் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா டம்ளரு தண்ணி குடிக்கக்கூடிய செம்பு தம்பி வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் கப்பு அவனோடது சின்ன சின்ன டம்ளர் அது எல்லாமே கீழே நான் வச்சுட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது இத்தனை ஸ்பேஸ்க்குள்ளே நான் எவ்வளோ ஐட்டம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ அதனால் நான் ஆயில் ப்ளோட்டில் இதை வந்து வேஸ்ட் பண்ணல இந்த கார்னர்லேயும் மேல இருக்க கார்னர்ல வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மெயின் கபோர்ட் தாங்க ஸோ இந்த கேஸ் ஸ்டோவுக்கு கீழ ஒரு டபுள் டோர் கபோர்டு இருக்கு ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் வித் ஒயிட்டு இது வந்து மாடலர் கிச்சனுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணது இந்த கலர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லுங்க கிச்சனுக்கு மட்டும்தான் இந்த கலர் பெட்ரூம்க்குலாம் வேற கலர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ என்னுடைய பழைய விடு கிச்சன் டோர் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இது மாதிரி டபுள் கபோர்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் தான் இருக்கும் நடுவுலமே நான் தடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் அடுக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்நீவனாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரியாவே ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்காகவே நான் இந்த வீட்டில் கண்டிப்பாக நடுவில் ஒரு பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நடுவில் போட்டுக்கிட்டேன் ஸோ அப்போ என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்றும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாடோல கிச்சன் பிளான் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ ஒவ்வொரு கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பானை அப்புறம் படிகட்டிகள்லாம் உள்ளே வச்சுருக்கேன் இதில் வந்து மிக்சிங் பவுல்ஸு தாளிப்பு கரண்டி அந்த ரெண்டு இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குக்கரும் இட்லி பாத்திரமும் இருக்குது அது வந்து விலைக்கு கமுத்தி வச்சுருக்கேன் கீழே வந்து பாட் அண்ட் பேன் ஹோல்டர்ஸ் இருக்குது ஃபுல்லாக அது ஃபுல்லாக இருக்குதுங்க பெருசு இது வந்து அளந்து பார்த்து தான் நாங்கள் வாங்கினோம் அதர்ஸில் தான் அது வாங்கினது சப்பாத்தி தரட்டுற கட்டை அப்புறம் சாண்ட்விச் மேக்கர் எல்லாமே இதில் சைடில் வச்சுருப்பேன் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேலையும் கீழே ஃபுல்லாக யூடியூப் திங்ஸ் தாங்க இருக்குது நம்ம யூடியூபுக்கு என்னென்ன திங்ஸ் நம்ம கிச்சனுக்கு நான் யூஸ் பண்ணுறனோ எல்லாத்தையுமே பேஸ்கட்ஸ் போட்டு அது இதுன்னு போட்டு நான் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த கபோர்ட் மட்டும் இது எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம யூடியூப்க்கு வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ரிலேட்டட் ஐட்டம்ஸு அப்புறம் கண்டெய்னர்ஸ் அது மாதிரி எல்லாமே கீழே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டிப்புன்னு கூட சொல்லலாங்க இது மாதிரி நல்ல லாங்கான மேட் வாங்கி கவுண்டர் டப் கவர் ஆகிற மாதிரி விரிச்சிக்கோங்க ஸோ அதனால் என்னாகும் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிகள் கட் பண்ணிவிட்டு சமைக்கிறப்ப தண்ணி எதுவும் அவ்வளவா சிந்தாமல் இருக்கும் ஃபஸ்ட் வந்து நான் ரெண்டு மேட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க சிங்க்கு கிட்ட ஒன்றும் கேஸ் கீழே ஒன்றும் பட் இது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணி அவ்வளோவா கீழே சிந்தாமல் இருக்குது நெக்ஸ்ட் வந்து அந்த டபுள் கபோர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கபோர்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ளே என்னுடைய ரெண்டு கேஸ் சிலிண்டருமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் மேலே ஸ்டவ் பக்கத்துலேயே ஒரு ட்ரில் போட்டு அந்த டியூப் வந்து இது வழியாக தான் எடுத்துட்டு மேலே வந்து ஸ்டவ் நம்ம விட்டுருக்கோம் அது பக்கத்தில் பாருங்க நல்ல ஒரு பெரிய தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே மேலே கீழையும் நான் பாத்திரங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எலக்ட்ரிக் பீட்டர் ஜூஸ் டம்ளர் அப்புறம் பெரிய அலுமினியம் கடாய் அந்த மாதிரி அலுமினியம் பாத்திரங்கள் ரிலேட்டடெலாம் மேலே இருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செட்டி ரெண்டு பெரிய குக்கர் அப்புறம் கடாய் அதாவது ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களெல்லாம் மேலையும் கீழையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் த மெயின் டபுள் கபோர்ட் தாங்க சிங்க்கு கீழே ஒரு டபுள் கபோர்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து சிலிண்டர் வச்சிருக்க கபர்டு ஒட்டியே இருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங்கான பிளேட் கொடுத்துருக்காங்கன்னு முன்னே சொன்னேன் இல்லையா அந்த சிலிண்டர் வச்சுருக்குது அதோட கண்டினியூஷன் இங்கே இருக்குது அவங்க தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த கபோர்டெலாம் செஞ்சு கொடுத்தவங்க தடுத்து உங்களுக்கு அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குமா அப்படின்னாங்க அதே தாங்க இருக்குது ஸோ எனக்கு இப்போ நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது பெரிய பெரிய அலுமினியம் கடாய் அப்புறம் அலுமினியம் சட்டிலேயே ஒரு மூணு சட்டி நான் வச்சுருக்கேன் பெருசிலிண்ட் சின்னது வரைக்கும் அது மூணு சட்டாக ஃபாட் பாக்ஸ் வச்சுருப்பீங்க அது அதுக்கப்புறம் சாப்பரெல்லாம் மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி அருகாமனை மத்துக்கட்டை அந்த குட்டி இட்லி

ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா கிச்சனுக்கு மேலே அதெல்லாம் அங்கங்கே தடுத்து இது மாதிரி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க டபுள் டோரு மெரூன் வித் அந்த ஒயிட் காம்பினேஷன்லேயே கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரம் ரொம்ப பெரிய பிரியாணி சட்டி அந்த மாதிரி பெரிய பெரிய சட்டியெல்லாம் மேலே வச்சுருக்கீங்க இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது என்னுடைய மாமியார் வீட்டில் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருவேன் ஸோ இதுதான் எங்களுடைய கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கா இல்லையான்னு ரொம்ப க்யூட்டான அழகான குட்டி கிச்சன் எங்களுடையது கிச்சன் டூர் இதோட முடியுதுங்க நான் வந்து கிச்சன் டூர் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு புது ஐட்டம்ஸ்லாம் வாங்கலைங்க எந்த ஒரு சேஞ்சஸ்மே பண்ணல நீங்கள் எப்போ வந்து எங்கள் வீட்டில் பார்த்தாலும் என் கிச்சன் இப்படி தான் இருக்கும் ஏன்னா டெய்லியும் நான் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன் மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணிடுவேங்க இப்போ வந்து நம்ம கிச்சனோட ஓவியோ பார்த்தோம் இல்லையா முடிஞ்சா கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ நான் மாடுலர் கிச்சனாக தான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் மாடுலர் கிச்சனாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு கன்சிவர் இப்போ கன்டினியூஸாக வீடியோஸ் எடுக்க முடியலங்க ஸோ சாரி இந்த வீடியோ பிடிச்ச நான் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிப்பரான வீடியோவில் பார்க்கலாம்